காலத்தின் கண்ணாடி என்று தான் சொல்ல வேண்டும். இதில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களும் நம்முடைய கண்முன்னால் கடந்த காலத்தை மிக அற்புதமாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். வெள்ளப்பிள்ளை எந்த பக்கம் இனிக்கும் என்று கேட்டால் எல்லா பக்கமும் இனிக்கும் என்று சொல்வதைப் போல இந்த நாடகத்தின் ஒவ்வொரு அம்சமும் அற்புதத்திலும் அற்புதமாக இருந்தது. இது உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று விரும்புகிறேன். நிகழ்ச்சி மிக அற்புதமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை சீமையின் வீர சரித்திரத்தை இந்த நாடகம் நல்ல முறையில் எடுத்துக்காட்டியிருக்கிறது. இதில் பங்கேற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்து. வரலாற்று நாயகி, அதை மிக சிறப்பாக இந்த நாடகத்தில் காட்டியிருக்கிறீர்கள். அதில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களும், அந்த வரலாற்றோடு ஒட்டிய கதாபாத்திரங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக அவர்களுடைய அந்த பாத்திர பொறுப்பேற்று நடித்தார்கள். ஒரு நாடகம் போல் இல்லாமல் வரலாற்றை நேரே பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. தமிழ் மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டுகிற, சோர்ந்து கிடக்கிற தமிழ் மக்களுடைய நெஞ்சத்தில் சூடேற்றுகிற, நாட்டில் ஒரு மூலையில் கடலுக்கு அப்பால் தமிழீழத்தில் சாவோடு போராடி கொண்டிருக்கிற தமிழினத்தின் வாழ்வை அப்படியே இன்னொரு வடிவத்தில் காட்சிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சிறந்த நாடகமாக இந்த நாடகத்தை நான் பார்த்தேன். இந்த நாடகம் வெளிநாடுகளிலும் உலகெங்கும் பல நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்கிற அனைத்து தலைநகரங்களிலும் நடத்தப்பட்டால் அது தமிழர்களுடைய உணர்ச்சிக்கு மேலும் வலுவூட்டுவதாக, தமிழர்களுடைய உணர்ச்சியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதாக, தோள் தருவதாக அமையும் என்று கருதுகிறேன். நாடகத்தை உருவாக்கிய, நடித்த, பங்கேற்ற, குறிப்பாக இந்த நாடகத்தை இவ்வளவு சிறப்பாக உருவாக்குவதில் முழுமூச்சாக நின்று ஒரு மிக உணர்வுமிக்க, ஒரு வெறும் அரசியல் தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு இனத்தின் மொழி, கலை, பண்பாடு அனைத்தையும் தோளில் சுமக்கிற ஒரு பெருந்தலைவராக வைகோ அவர்கள் இதை உருவாக்கி தமிழ் மக்களிடம் மேடையேற்றி இருப்பதை நினைத்து அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.